சொல்லவா சார் லிஸ்ட் சொல்லவா போலீஸ்ல அடி வாங்கி எத்தனை பேர் செத்தானா சொல்லவா நீங்க மட்டும் தான் தியாகம் பண்ற மாதிரி பேசுறீங்க. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல சார். போலீஸ்ல அடி வாங்கி செத்தவனா இருக்கான், போலீஸ்ல அடி வாங்கி பைத்தியமானவனா இருக்கான். இருக்கட்டும் சார். பாம்பு கடிச்சு செத்தவன் இருக்கான், விஷம் குடிச்சு செத்தவன் இருக்கான். பேசுறீங்க விஷம் சார். எங்க டியூட்டி தான் சொல்றேன். நான் தான் இங்க இருந்த எல்லாரும் வேற மாதிரி பேசுறாங்க, நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. சொல்லல. அதனாலதான் உங்க பக்கத்துல நான் வரல. சார் நான் உங்ககிட்ட பேசல. இவர் எனக்கு தெரிஞ்சவரு. இங்க உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட். நியாயமா அதனால பேசுறீங்க. நியாயமா அர்த்தம் சார். இதெல்லாம் அதாவது நான் கேக்குறது லாஜிக்கான கேள்வி. நீங்க வந்து அந்த ஊர்ல பிரச்சனை இருக்கலாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கலாம், போனா பிரச்சனை வரலாம், நம்ம அதெல்லாம் யாருக்க மறுக்கல. அப்படி இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆடி ஓட்டு சொல்லி ஒரு உத்தரவு பாஸ் பண்ணுங்க, கரண்ட்ல சொல்லி ஒரு உத்தரவு பாஸ் பண்ணுங்க, அதுல நீதிமன்றத்தை ஒரு உத்தரவு பண்ணுங்க. ஒண்ணுமே சொல்லாம போக கூடாதுன்னு சொன்னா என்ன சார், எந்த ஊர்ல சார், எங்க இப்படி சார்? இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து போனா இஷ்யூ வரும் சொல்லி வாய் மொழிவா உத்தரவு இல்லைங்களா? ஒண்ணு ஒண்ணுக்கு நான் ரிட்டனா வந்து என்னால வாங்க முடியாது. மனித உரிமை மீறல், ஒரு தலித்து குடியிருப்பே போலீஸ் வந்து வீட்டு சிறை வச்சிருக்கீங்க. எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு நிலைமையை நான் பார்த்தது இல்லை. போலீஸார் வந்து அங்கே வந்து அவங்க கோச்சிக்கிடுவாங்க, அதாவது அவங்க வருத்தப்பட்டுக்கிடுவாங்க, அவங்க பிரச்சனை ஒன்று வாங்க போங்கன்னு சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க பாட்டுக்கு ஒதுங்கி இருக்கீங்க. நீங்க ஏப்பா இதுல தலையிடுறேன்னு நீங்க சொல்லலாம்ல, கேட்கலாம்ல? திருடங்கெல்லாம் சேர்ந்து சிஎம் கரோ பண்ணா விட்டுருவீங்களா?
தப்பானவங்க எல்லாம் சேர்ந்த பொண்ணா விட்டுருவீங்களா? இதுலதான் லாஜிக்கு, லாஜிக்கா நீங்க பேசுங்க, நியாயமா பேசுங்க. எந்த வகையில நியாயம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. இது ஒரு புது முறையை நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க. இனிமே எந்த ஊர்லயும் தலித்துகள் பாதிக்கப்பட்ட அமைப்புகள் உள்ள வந்தா விடாதீங்க. அப்படி கிடையாது சார். அப்படின்னு சொல்லி ஒரு புது முறையை நீங்க வந்து போலீஸ்ல உருவாக்குறீங்க. அப்ப நாங்க ஒரு புது முறையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சார், மேல வந்து நீங்க பேசுறதுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க. மேல இருந்து பேசுங்க. எங்க கட்சி வந்து எந்த விஷயத்திலையும் எந்த ஊர்லயும் வம்பு வழக்கு வர்றதை விரும்பவே மாட்டோம். ரெண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தான் பார்ப்போம். மற்ற ஆட்கள் மக்களும் கிடையாது. எல்லா ஜாதியும் உங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கலாம். இந்த ஊருக்குல எப்படி வாழ்க்கை? காவல்துறையினுடைய அணுகுமுறையே வந்து எப்பயும் குற்றவாளிகளையும் பாதிக்கப்பட்டவர்களையும் ஒரே போல நீங்க ட்ரீட் பண்றதுதான். இந்த பக்கம் எஸ்சி ஸ்டாக்டா, அந்த பக்கம் வந்து 506 பார்ட் 2. இப்போ புதுசா வந்து உமன் ஹராஸ்மெண்ட், அந்த பிரச்சனையோட தொடர்பு இல்லாத ஏதாவது ஒரு பெண்ணை இருந்தாவது கூட்டு வந்து அவங்கள ஒரு கேஸ் கொடுத்து உமன் ஹராஸ்மெண்ட். இது பூரா நீங்க தானே தமிழ்நாட்டில் வந்து இந்த இவ்வளவு பிரச்சனைக்கும் சின்னத்தரை கூப்பிடுறாரு.